the great leader of Tamil Nadu, the great leader of India, world. 5/12/2016 அன்று sudden massive cardiac arrestல வந்து டிமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எங்களால் நம்ப முடியவில்லை. ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபார்மர் இந்தியா சதாசிவம் கேரள கவர்னர் கூட அம்மா இருக்கின்ற வார்டில் சென்று பார்க்க முடியவில்லை. 75 நாட்கள் சுமார் வந்து ஒரு புகைப்படத்தை கூட நினைவலைகளாக தொண்டர்களால் கோடிக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களுக்கு உங்களால் விட்டு செல்ல முடியவில்லை. எதற்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை மறைச்சி என்னதான் எங்க அம்மா காச்சு? சும்மா நீங்க மக்கள்கிட்ட வந்து நீங்க இந்த பாமர மக்கள்கிட்ட சொல்ற மாதிரி ரிச்சர்டு பீலே வந்தாரு, எய்ம்ஸ் டாக்டர் வந்தாரு, ஏன் நீங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே ஆனரபிள் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் உடல்களை நீ கண்காணிக்கல? நீங்க தான் கூட இருந்தீங்க, நீங்க தான் உடன்பிறவா சகோதரி, நீங்களே கிளைம் பண்ணிட்டீங்க, அம்மாவை கண்ட்ரோல்ல வச்சீங்க, யாரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர் அனுமதிக்கல, நீங்க ஏன் நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கல? உடல்நிலை வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சும் 2016 எலெக்ஷன்ல எதுக்கு அவங்க உடலை வருத்தி பிரச்சாரம் பண்ண வச்சீங்க? அவங்க வீட்டுல இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அத்தனை பகுதியிலையும் ஏடி இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவர்களுக்கும் தகராறு ஸ்பெகுலேஷன் வருது, அட்மிட் பண்றீங்க. அட்மிட் பண்ண நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைவோடு இருந்தார்களா நினைவில்லாமல் இருந்தார்களா? பிரதாப் ரெட்டி வந்து வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரகாரம் ஒரு பிரதாப் ரெட்டி ஒரு டாக்டராக எத்திக்கலோடு செயல்பட அவர் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எந்த விதமான புகைப்படத்தையும் வெளியிடல, டிராபிக் ராமசாமி பெடிஷனுக்கு அப்புறம் தான் புல்லட்டின் அப்படிங்கறதையும் வெளியிட ஆரம்பிச்சார். ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சஞ்சய் கிஷன் கவுட் ஒருவேளை மனுவை எம் எம் சுந்தரேஷ் லாட்ஷன் மாதிரி அனுமதிச்சிருந்தீங்கன்னா இந்த உண்மைகள்லாம் வெளியில வந்து இந்த மர்ம மரணம் திடீர்னு வந்து 6 மணிக்கு சொல்றீங்க. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு 6 மணிக்கு மேட்டர் வரும். பாரத பிரதமர் ஹானரபிள் நரேந்திர மோடிகள் 11 மணிக்கு ட்வீட்ல போடுறாரு சேட் அண்ட் டெய்லி கண்டோலன்ஸ் போடுறாரு. 11:30 மணிக்கு நீங்க டெத் அனௌன்ஸ்மெண்ட் ஆகி 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா எம்எல்ஏ மீட்டிங்க போடுறீங்க. அன்னைக்கு அவ்வளவு அழுதுங்க, உறுதிமொழியை பாதியில ஏக்க முடியல. இன்னைக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஆண்டவன் மேல இருக்குங்க நீங்க சொல்றீங்க. உங்களை வளர்த்து விட்டது யாரு? உங்களுக்கு போட்ட அந்த பிச்சை போட்டது யாரு? எங்கள் தங்க தலைவி, புரட்சி தலைவி. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா ஆத்மா மேல் பதவி ஏற்றிருக்கணும். எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம பதவி ஏத்தீங்க. அத்தனை எம்எல்ஏஸ் அங்க வந்தது யார்? இப்ப என்ன கேள்விகள் இப்ப எடுகிறது? ஆயிரக்கணக்கான கேள்விகள் எடுகிறது. அப்ப வந்து அவங்களுடைய மரணம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவ்வளவு எம்எல்ஏசி நீங்க ஒரே காணல வரதுக்கு எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த வேளையில கூடங்க உங்களுக்கு மனசு வரலீங்க. அந்த பேழையில கூட நீங்க வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சர் பொதுச்செயலாளர் அனைத்து இந்திய அன்னதாள முன்னேற்றங்களும் எழுதாம புரட்சி செல்வி ஜெயலலிதான்னு பேழையில் இருக்கிறீங்க. தீபச்சடங்கு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி மேல போத்தப்பட்ட அந்த தேசிய கொடியை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணீங்க? நீங்க எப்படி ஈமக்கடை நீங்க உறவினர் ஆனீங்க? அதனால எங்க தங்கத்தலைவி புரட்சி தலைவியோட சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஏதோ ஒரு மர்மமான முறையில தான் அவங்க இறந்திருக்காங்க. அது சம்பந்தமாக ஒரு சிபிஐ விசாரணை கூறினால்தான் முழுமையான ஒரு உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படிங்கிறது எங்களுடைய. அதாவது நாங்க வந்து லாயலிஸ்டா இருந்தோம், உண்மை விசுவாசி. தீபாவை கூட நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அலோவ் பண்ணல, அஞ்சலி செலுத்த வந்தபோது கூட அலோவ் பண்ணல. யாரெல்லாம் துரோகிகள் என்று அம்மா சொன்னாங்களோ அத்தனை பேர் தான் அங்க இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, வீடியோ பதிவுகள் இருக்கு. அப்ப இது சம்பந்தமாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சிபிஐ கிட்ட மனு கொடுத்து ஒரு ஆஸ்பர் லா பிரகாரம் ஒரு 2 வாரம் காத்திருந்து இன்கேஸ் அவங்க டிஸ்போஸ் பண்ணலன்னா ஹைகோர்ட்ல நீதி பேராணை மனு மூலமாகவோ 482 CRPC மூலமாக ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து இவர்கள் தான் இந்த அம்மாவுடைய டிமேஜுக்கு காரணம்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் எக்மோர் சிஎம்எம்எம்ல ஃபைல் பண்ணலாமான்னு ஒரு பிளான். மூன்றாவது, வேதா இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அது நாட்டுடைமை ஆக்க வேண்டும்,
அரசுடைமையை மெமோரியல் ஆக்கணும், அதுக்கு ஒரு பெட்டிஷன் தலைமை செயலாளர்கிட்ட கொடுத்து அவர் பரிசீலிக்கல அப்படின்னா அதை வந்து ஹைகோர்ட் ஒரு ரிட்டா தாக்கல் பண்ணலாமோன்னு. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 செங்கல் கூட வந்து சசிகலா அன்கோவுக்காக வந்து கொடுக்குறாரு. அவங்க வந்து ஃபாஸ்டர்ஸ் சொன்னாங்க, டிசோன் பண்ணிட்டாங்க. சொத்து குழிப்பு வழக்கில் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், ஹானரபிள் டாக்டர் ஜே ஜெயலலிதா புரட்சி தலைவி இஸ் நாட் அ கரெக்ட் லீடர். கரெக்ட் லீடர் பலிகடா தான் ஆக்கப்பட்டாங்க, அந்த வழக்குக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டே சசிகலா இளவரசி சுதாகர் தான். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு, நாங்கள் இன்டர்வென்ஷன் அதுலேயும் ஃபைல் பண்ணுவோம், அதுலேயும் வாதாடுவோம். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் லீகல் செகண்ட் கிளாஸ் லீகல் ஹேர் அப்படிங்கிற முறையில் தீபா அண்ட் தீப் ஐ மீன் தீபக்கு வந்து அந்த ஆன்சிசல் ப்ராப்பர்ட்டி மட்டும் போய் சேரும். செல்வக்கியோட ப்ராப்பர்ட்டியை எனக்குத்தான் எய்து விட்டு விட்டார்கள் என்று யாராவது ஒரு உயிரோடு வந்தால் அந்த உயிரை நாங்கள் சேலஞ்சு பண்ணுவோம். இப்போ என்ன லோகோ ஸ்டாண்டி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்குறேன். லோகோ ஸ்டாண்டி அப்படிங்கிற விதத்தில் பார்க்க போனால், நாங்கள் அவரை சார்ந்தவர்கள் என்ற லோகோ ஸ்டாண்டி எங்களுக்கு இருக்கு. இரண்டாவது, ஒரு வழக்கறிஞர் என்ற லோகோ ஸ்டாண்டி எங்கிட்ட இருக்கு. உச்ச நீதிமன்றம் வரை சென்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தும், தொண்டர்களுக்கு தெரியப்படுத்தும், தொண்டர்கள் கேள்வி கேட்பாங்க. நாங்க மட்டும் இன்னைக்கு அஇஅதிமுக என்பது அம்மாதான், அம்மாதான் அஇஅதிமுக, அதிமுக அம்மாதான். அம்மா இல்லாத ஒரு ஏஐடிஎம்கேக்கு பார்க்க முடியாது. சசிகலா போச்சிரால்ரா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை டாக்டர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்டர் ரிசீவ் பண்ண மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் முடிகிற வரைக்கும் ஹைகோர்ட் ஒரு ஹானரபிள் ரிட்டையர்டு லார்ட்ஷிப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ரிசீவ் அண்ட் அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலாம். திஸ் இஸ் அவர் ஐ மீன் பிளான்ஸ். இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கும்போது பலவிதமான மெட்டர்கள்லாம் எங்களுக்கு வருகின்றது.